சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. ரூபா கூட காசு இல்லாம இருந்த சூழ்நிலையில ஒரு 1,800,000 ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாங்க வச்சாரு. 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி மரம் நட்டு வைத்த மகான். அந்த நட்சத்திர தண்ணிக்கு ஒரு குடம் தண்ணி அந்த நட்சத்திர மரத்துக்கு ஊத்தி சாமி கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இருந்த முன்னோர்கள் சாபம், அந்த முன்னோர்கள் கரும்பாலாம் நீங்கிற மாதிரி சொல்றாங்க. மரங்களை வணங்க சொல்லும் விவேகானந்தர் சுவாமிகள். வேதனையோட வந்திருக்கேன், இந்த வேதனை உனக்கு தீரும் அப்படின்னு அருளாசி. பல 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே மரங்களை மக்கள் வணங்கி வந்திருக்கிறார்கள். புத்தர் ஞானம் பெற்ற அரச மரம் நீண்டகாலமாக வணக்கத்திற்குரியதாக இருக்கிறது. பழங்கால கோவில்களில் தலவிருட்சம் என ஏதாவது ஒரு மரம் இருப்பதை நாம் காண்கிறோம். தமிழர் வழிபாட்டு முறையில் இயற்கை வழிபாட்டிற்குத்தான் அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. இயற்கையை வழிபட்டு வந்த வரையில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஆனால் உருவ வழிபாட்டுக்கு வந்த பின்னர் ஏராளமான குழப்பங்கள் சமூகத்தில் உருவாகிவிட்டன. இருந்தபோதும் இயற்கையை வணங்கும் வழக்கம் இன்றும் மக்களிடையே இருக்கவே செய்கிறது. மரங்களை காப்பதற்காக உயிரை விட்ட மக்களும் இங்கே இருக்கிறார்கள். மரங்கள் இல்லாவிட்டால் மனிதர்கள் இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. நாம் சுவாசிக்கும் காற்றை தருவது அந்த மரங்கள்தான். அப்படி இருக்கும்போது நமக்கான தேவைகளையும் மரங்களை வணங்கி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறார் மகான் விவேகானந்தர். அதனால்தான் தனது ஜீவசமாதியில் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய மரங்களை நட்டு அதனை வணங்கும் வழக்கத்தை தனது ஆசிரமத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வேறு எந்த ஜீவசமாதியிலும் இப்படி ஒரு வழிபாட்டை நாம் காண முடியாது. அதனால்தான் மகான்களில் விவேகானந்த சுவாமிகள் வித்தியாசமாக தெரிந்தார். யார் இந்த விவேகானந்த சுவாமிகள்? அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன? 27 நட்சத்திர மரங்கிறது சுத்தி வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த நட்சத்திர மரம் வந்து பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக இது பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நட்சத்திர தண்ணிக்கு அவங்க ஒரு குடம் தண்ணி அந்த நட்சத்திர மரத்துக்கு ஊற்றி சாமி கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னோர்கள் சாபம், அந்த முன்னோர்கள் கரும்பாலாம் நீங்கிற மாதிரி இது பண்ணி முன்னோர்களால் சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. அது மாதிரி என்ன சொல்ல, இப்போ அதே மாதிரி ஐயாவோட தியான மண்டபம் இருக்குது. அதை வந்து ஐயாவோட வாழ்ந்த இடம். அந்த வாழ்ந்த இடத்துல ஏதோ அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணால் அது நல்லா இதாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களாம் இதெல்லாம் எதுவும் சொல்ல, அவங்களும் சொல்கிறது தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கோகியூர் காரர், இங்கே நம்ம இப்போ காட்டு பக்கத்தில் இருக்கிறவருக்கே ஒருத்தருக்கெலாம் வந்து குடும்ப பிரச்சனை வந்து தீர்த்து வச்சுருக்காரு. அதே மாதிரி காந்திபுரத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறையா குழந்தை இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அனுபவபூர்வமாக சொல்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கிறது தெற்குக்காடு எனும் கிராமம். இக்கிராமத்தின் தென்பகுதியில் இருக்கும் மலையடிவாரத்தில்தான் மகான் விவேகானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி இருக்கிறது. அவர் இருக்கும் போதும் சரி, அவர் ஜீவசமாதி ஆன பின்னரும் சரி, ஐயாவின் அருளாற்றலால் இந்த இடம் புகழடைந்து விட்டது என்பதுதான் உண்மை. ஐயாவின் அருளாற்றலை பற்றி வேலாயுதம் என்பவர் நம்மிடம் விவரித்தபோது அவரையும் அறியாமல் அவர் கண் கலங்கியதை கண்டோம். சங்கர்லிங்க சாமி மடத்துலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காரு, நீங்கள் வாங்க போய் பார்க்கலாம். அவரை பார்த்தோம்னா நம்ம அவர் நம்மளுடைய நிலையை அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் நல்லா அருளாசி பண்ணுறாரு, நம்ம கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானும் கேட்டுட்டு நேராக அவர் என் நண்பர் வெங்கடேசன் சொல்லி கூப்பிட்டு போனார். உங்கள் பேர் என்னன்னாரு, வேலாயுதம்னு சொல்லி வா ஆசி வாங்கினேன். வேதனையோடு வந்திருக்க, அந்த வேதனை உனக்கு தீரும் பரம்பரை பரம்பரையாக ஜோசியம் கூறும் தொழில் செய்து வந்த வேலாயுதம் தொழிலில் நலிவடைந்த போது மனைவி குழந்தைகள் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் இல்லையா என அவர் மனம் கலங்கி நின்றபோதுதான் விவேகானந்த சுவாமிகளை சந்தித்தார். முதல் சந்திப்புக்கு பிறகு அடிக்கடி ஐயாவை தரிசிக்கும் வாய்ப்பு வேலாயுதத்திற்கு கிடைத்தது. வேலாயுதத்தின் வாழ்க்கையில் இருந்த வேதனையும் வறுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கியது. மனைவி மக்கள் எல்லாமே திசைக்கு ஒரு மொழியாக பிரிஞ்சு போயிட்டோம். கஷ்டத்தில் ஒரு நிம்மதி இல்லாத குழப்பங்களும் பொருளாதாரத்தில் பின்னோக்கி போயிட்டேன்.
அதில் வந்து ரொம்ப வீக்காக போய் ரொம்ப தொழிலில் நஷ்டம் அடைஞ்சனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். அந்த இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி எனக்கு ஆசி கொடுத்து என்னை நல்வழிப்படுத்தி எனக்கு ஒரு ஆசி கொடுத்தாரு. அது கொடுத்த வகையில் நான் அவர் கூடயே இருந்து கொஞ்சம் எனக்கு டெவலப் ஆகும், அவர் கூடயே நான் இது பண்ணுறேன். எனக்கு முதல்ல தலையில் கை வச்சு ஒரு ஆசி கொடுத்து இது பண்ணார், அவர் கூடயே நான் இருந்தேன். இல்லை எல்லாத்தையும் வரவழைச்சிட்டார், வரவழைச்சிட்டார். அப்புறம் ஆ ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். விவேகானந்த சுவாமிகளுடன் சுமார் 4 வருடங்கள் கூடவே பயணித்திருக்கிறார் வேலாயுதம். அப்போது சாமிகளின் அளவில்லா ஆற்றலை நேரில் காணும் வாய்ப்புகள் பலமுறை அவருக்கு ஏற்பட்டது. விவேகானந்த சாமிகள் நவகண்ட யோகம் எனும் உடலை பல்வேறு பாகங்களாக பிரித்து செய்யும் யோகத்தில் வல்லவர் என்பதையும் அப்போதுதான் வேலாயுதம் கண்டுகொண்டார். சங்கலிங்க சாமிக்கு அவர் வந்து ஒரு படத்தை வச்சு பூஜை பண்ணுவார். இப்போ குருநாதருக்கு இவர் குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது நான் உள்ளே நுழையும் போது, அந்த ரூமில் நுழையும் போது இந்த நவகண்டி பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை, அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். கை வேற, கால் வேற, தலை வேற, 9 நிலையாக கிடக்கிறார் அவர். தலை மட்டும், அவர் கை மட்டும் எடுத்து அவர் குருநாதருக்கு சங்கர்லிங்க சாமிக்கு அவர் பூஜை பண்ணிகிட்ருக்கார். அப்புறம் திருப்பி வந்தவுடனே ஒரு ரத்தம் இல்லை, ஒரு இது இல்லை, திருப்பி அப்படியே கூடுறார். அந்த கூடக்கூடிய காட்சியும் அவர் செய்யக்கூடிய பூஜையினுடைய முறைகளும் 3 முறை எனக்கு ஐயா காட்சி கொடுத்தார். சாமிகள் கூட இருக்கும்போது மந்திரம் ஒன்றை வேலாயுதத்திற்கு உபதேசம் செய்திருக்கிறார். அதன் பிறகுதான் தனது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்கிறார் வேலாயுதம். அவர் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணி என்னை அருளாசி பண்ணார். பண்ணதுலேருந்து எனக்கு படிப்படியாக டெவலப், என் தொழிலையும் டெவலப் ஆச்சு, என்னுடைய வாழ்க்கையிலையும் டெவலப் ஆச்சு. எனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு 0 இருந்தவுடனே ஒரு உயர்ந்த நிலைக்கு தெய்வ பக்தியில் கொண்டு வந்து அருளாசி பண்ணி எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைக்கு இருக்கிறதுக்கு வழிவகை பண்ணார். விவேகானந்த சாமிகள் தேனி மாவட்டம் சின்னமனூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அவருக்கு 8 பிள்ளைகள் பிறந்தார்கள். 4 ஆண் பிள்ளைகளில் 2 பேர் இறந்து விட்டார்கள். 4 பெண் பிள்ளைகள் உள்பட 6 பேருக்கும் திருமணம் செய்து வைத்த பின்னரே இல்லறத்தை விட்டு வெளியேறினார். முதலில் தஞ்சாவூருக்கு வந்த சாமிகள் அங்கு தனக்கு தெரிந்த ரேடியோ மெக்கானிக் தொழிலை செய்து வந்தார். ஆனால் வந்த நோக்கம் இதுவல்ல என உணர்ந்த சாமிகள் பின்னர் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருக்கும் ஆலயத்தில் 1 வருடம் சேவை செய்தார். அதன் பிறகுதான் உளுந்தூர்பேட்டையில் வாழ்ந்து வந்த சங்கரலிங்கம் சாமிகளிடம் சீடராகச் சேர்ந்திருக்கிறார். விவேகானந்த சுவாமி வந்து சங்கரலிங்கம் மடத்துக்கு வராருங்க. அங்கே வந்து அங்கே சங்கரலிங்க சுவாமிகளுக்கு பணியாற்றிட்டு கொஞ்ச காலம் இருந்தாருங்க. அந்த நேரத்தில் இந்த ஆத்தூர்காரங்க அங்கே நாம் போவோம், அடிக்கடி சங்கரலிங்க சுவாமிகள் சாமி கும்பிட போவோம். போகும்போது ஐயாவுடைய பழக்கம் ஏற்பட்டு, நீங்கள் இந்த மாதிரி வாங்கய்யா, ஆத்தூருக்கு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம், நான் இல்லைங்க, என்னுடைய நண்பர்கள் 2 பேர் போயிருந்தபோது ஐயாவை பார்த்து பேசுகிறாங்க. பேசி, நீங்கள் வாங்கய்யா, நாங்கள் உங்களுக்கு என்னவோ பார்க்குறோம் செய்கிறோம், நீங்கள் வந்து எங்கள் ஊரில் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இணங்க அவர் அங்கேருந்து வந்தாருங்க. வந்து இங்கே தலவாய்ப்பட்டி மடம்னு ஒன்று இருக்குங்க, அங்கே போய் கொஞ்ச நாள் 3 மாதம் இருந்தாருங்க. அப்போ வந்து அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால வைத்தியம் போய் இங்கேருந்து நாங்கள் போய் பண்ண முடியல. அவரை போய் டாக்டரை கூப்பிட்டு போய் பார்க்கவோ அல்லது அவர் இங்கே வந்து பார்க்கவோ நாங்களும் தொழிலை விட்டுட்டு அங்கே போய் பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால திருப்பி இங்கே ஆத்தூருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து இந்த உடையார்பாளையத்தில் 6-7 மாதம் அங்கே குடி இருந்தாருங்க. அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஐயா வந்து ஜோதிடம் சிறப்பாக பார்ப்பாருங்க, இந்த மூலிகை வைத்தியம்லாம் யாருக்காவது கேட்டாங்கன்னா, ஏதாவது உடம்பு முடியல, ஏதாவது ஒரு காரணம் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாருங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இந்த உடையார்பாளையத்தில் கொஞ்ச காலம் இருந்தாருங்க. அங்கே இருக்கும்போது தான் இந்த இடத்த வாங்கி அப்புறம் இங்கே வந்தாருங்க. சாமிகள் தெற்குக்காடு மலையடிவாரத்தில் வாழ்ந்த காலத்தில் பொதுமக்களின் நன்மைக்காக பல்வேறு பூஜைகளை செய்து வந்தார். அப்படி பூஜையில் கலந்து கொண்டவர்கள் பின்னாளில் அடிக்கடி வர ஆரம்பித்தனர். அதற்கு காரணம், இங்கு வந்து சென்ற பிறகு வாழ்க்கையில் அதுவரை இருந்த தடைகள் பலவும் விலக ஆரம்பித்திருக்கின்றன. இந்த யாகம் இதெல்லாம் செஞ்சார்னா 2-3 நாளைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிடும். அப்போ நம்ம கேட்போம், வர்றவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய சிரமங்களை ஐயா எடுத்துக்குவார், அவங்க சந்தோஷமாக போகணும்னு நினைப்பாருங்க. அந்த யாகங்கள்லாம் செஞ்சு அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிடும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஐயா ஏங்கய்யா நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறீங்க, நீங்கள் உள்ளேயே இருங்க, நாங்கள் யாகம் நடத்துகிறோம், வர்றவங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படிம்போம். நம்ம வந்து இந்த
ஜென்மயத்தில் பிறவி எடுத்ததே இதுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம், வர்றவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யாகமே இங்கே நம்ம அமைச்சோம் அப்படின்னு சொல்லுவாருங்க. பிரச்சனைகளுடன் வருபவர்கள் ஐயாவின் ஜீவசமாதியில் அமர்ந்து தியானித்தால் மலை போன்ற சிக்கல்களும் பணி போல விலகிவிடும் என்று கூறுகிறார் ஜெயவேல் என்பவர். தன்னை சிலர் பொய்யாக வழக்கு ஒன்றில் சிக்க வைக்க முயற்சி நடந்தபோது அதிலிருந்து ஐயாதான் காப்பாற்றி விட்டார் என்கிறார் அவர். பௌர்ணமி நாளில் வந்து இங்கே நான் படுத்திருந்தேன், இங்கே படுத்திருந்துட்டு போக சொன்னாங்க, வந்து படுத்திருந்தேன். அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட உன்னுடைய பிரச்சனைலாம் தீந்துது, நீ போ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னைய வந்த பிரச்சனை, அவங்க என்ன எதை எனக்கு சூழ்ச்சி பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்களால என்கிட்ட பேஸ் பண்ண முடியல. பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிலைமைகளை உருவாக்கி கொடுத்தாரு. அவங்க என்னை பயந்து போகிற மாதிரி பண்ணி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. அங்கே வரலன்னா நடந்துருக்காங்க? கண்டிப்பாக நடந்திருக்காதுங்க. இங்கே வரலன்னா நீங்கள் மாட்டிருப்பீங்க அந்த விஷயத்தில்? கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன், இதில் நான் சத்தியமே பண்ணுவேன். நான் இப்போவும் வந்து எனக்கு இங்கே வந்துட்டு போனேன்னா எனக்கு தொழில் நல்லாயிருக்கு, நான் நல்லா இருக்கேன். என் ஃபேமிலியெலாம் பிரிஞ்சு போயிருந்தோம், ஒன்று சேர்த்து வச்சார். என்னுடைய பையன் வந்து நான் பேசுகிறனால என் பையன் வந்து இந்த கோயிலை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். அப்பா ராசி மரத்துக்கு போகணும், ராசி மரத்துக்கு போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். இங்கே யாருமே பாகுபாடு பாத்திரமே கிடையாது, எல்லாமே ஒரு நண்பர்கள் மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் சேரா. ஜெயவேல் நம்மிடம் பேசியதிலிருந்து இன்னொரு உண்மையும் நமக்கு புலப்பட்டது. அதாவது ஜோசியர் வேலாயுதம் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையால் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தார். அதேபோல ஜெயவேலும் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையால் குடும்பம் அவரை விட்டு பிரிந்தது. இரண்டு பேரும் ஐயாவின் அருளால் குடும்பங்களோடு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். விவேகானந்த சாமிகள் இல்லற வாழ்வில் ஈடுபட்டு 8 குழந்தைகளுக்கு தந்தையானவர். அவருக்கு நிச்சயமாக குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்களின் வேதனை புரியும். அதனால்தான் குடும்ப பிரச்சனை என இங்கு வந்துவிட்டால் உடனடியாக தீர்வு கிடைக்கும் என்கிறார்கள். அவருடைய அவரோட கூட இருந்து பழகினது எனக்கு அவர் செஞ்ச ஒரு ஆசி, என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சது, என்னை தொழிலில் உயர்த்தி கொண்டு வந்தது, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகிறோம். அவ்வளோதான். ஐயாவுடைய ஜீவசமாதில் இங்கே வந்து உக்காந்தா என் மனசுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை தொழிலில் பிரச்சனை ஏதாவது மனசுக்குள்ளே இது இருந்ததுன்னா நான் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேச 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 என்னுடைய கஷ்டங்கள் என்னை விட்டு விலகுது, என்னுடைய தொழில் பெருகுது. இன்றைக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் என்று யாரும் இல்லை. நம்மை சுற்றி வாழும் அத்தனை மனிதர்களும் தங்களது பிரச்சனைகள் தீர்ந்துவிடாதா என ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள்தான். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு தீர்வு எங்கு கிடைக்கும் என தெரிவதில்லை. சிலர் மட்டும்தான் மகான்களையும் அருளாளர்களையும் நாடி நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். கல்யாணம் ஆகாத ரொம்ப நாள் தள்ளி நாள் கடந்திருந்தது. நமக்கு என்ன விடன் தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஐயாட்ட போனால் நல்லா ஆகும்னு சொல்லி என் நண்பர் மூலிமா ஒரு அறிமுகம் கிடைச்சிது. உனக்கு வெளியிலலாம் பொண்ணு பார்க்க உனக்கு செட் ஆகாது, உனக்கு உள்ளூரில் தான் பொண்ணு செட் ஆகும் அப்படின்னாரு. சரி, இதை நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். அவர் ஒன்று சொல்கிறது நடக்குதா இல்லை நம்ம முயற்சினால் நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு வரவுறை எடுத்து அப்புறம் நானும் வெளியிலலாம் எங்கள் ரிலேட்டிவ்லேருந்து வெளியில் புரோக்கர் மூலிமாவெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்தோம். அது கடைசியாக அவர் தான் ஜெயித்தாரே ஒழிஞ்சு நாங்கள் ஜெயிக்கல. இந்த ஆசிரமத்துக்கு நான் வரும்போது என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது. இன்றைக்கி ஒரு காரில் கூட வர அளவுக்கு ஒரு கடவுள் வந்து ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு, ஐயா கொடுத்துருக்காரு. வேலைக்கு போகும்போது இந்த பக்கமாக ஒரு பெரம்பலூர் போகும்போது இந்த இடத்துல வண்டி நிறுத்தி சொல்லிட்டு போகிறேன், என்ன ஐயா டீ கடை கொடுத்தீங்க, ஐயாவுடைய ஆசிரமத்தை பார்த்து சொல்லிட்டு போகிறேன், டீ கடை கொடுத்தீங்க, அந்த டீ கடையும் இப்போ போயிட்டு என்ன ஐயா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். நான் ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் போகிறேன். ஐயாவோட சொல்லிட்டு போய் அங்கே நின்று ரோட்டில் நின்று தான் சொல்லிட்டு போகிறேங்க. சொல்லிட்டு போய் ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. இப்போ நான் வச்சிருக்க கடை, தம்பி இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் உனக்கே விட்டுலான்றக்க நீ வந்து வச்சுக்கிறியா அப்படின்னு என்னை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. இது உண்மையிலே நடந்த சம்பவம் தான். அப்புறம் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி இந்த கடை நீ வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழில் ஸ்தாபனத்தில் நல்ல ஒரு 20-30 பேர் வேலை கொடுத்து ஒரு நல்ல தொழில் முறையாக அமைச்சு ஒரு ஓனராக இருக்கிறேன். விவேகானந்த சாமிகள் தளவாய்ப்பட்டி சந்நியாச வரதர் ஜீவசமாதியில் 5 வருடங்கள் தங்கியிருந்தார். அங்கும்
ஏராளமான அன்பர்கள் அவரை சந்தித்து ஆசிகள் பெற்றுச் சென்றார்கள். இதன் பின்னர் மீண்டும் ஆத்தூருக்கு வந்தபோதுதான் தனக்கான ஜீவசமாதி பற்றி அவர் முடிவெடுத்து இந்த பகுதியில் நிலத்தை வாங்கியிருக்கிறார். இந்த இடத்தில் 10 மாதங்கள் வரைதான் தங்கியிருந்தார். சாமிகளுக்கு இருதயம் தொடர்பான நோய் 25 வருடங்களாக இருந்தது. கர்மாவினால் இந்த நோய் வந்தது என சாமிகள் அடிக்கடி கூறுவார். கர்மாவை அனுபவித்துக் கொண்டே வருகின்ற மக்களுக்கெல்லாம் அளவில்லா நன்மைகளை செய்து வந்தார். தன்னை தேடி வந்தவர்களின் குறைகள் தீரும்போது குருநாதர் சங்கரலிங்க சாமியால்தான் இது நடந்தது என கூறுவார். அதனால்தான் தான் வசித்த இடத்தில் தனது குரு சங்கரலிங்க சாமிகளுக்கும் ஒரு சன்னதி அமைத்து வழிபட்டு வந்தார். இப்படி ஒரு சூழலில் 2012 தனக்கான நேரம் வந்துவிட்டதை அறிந்து இயற்கையுடன் ஐக்கியமாகிவிட்டார் விவேகானந்த சாமிகள். 2012 பங்குனி மாதம் அவர் அமாவாசை அன்னைக்கு எங்கெல்லாம் போய் இங்கே விரதம் விடுங்க, போய் ஐயாவுக்கு பூஜை பண்ணி அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டு அவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். விவேகானந்தர் சாமிகளின் ஜீவசமாதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கிறது. சென்னையிலிருந்து ஆத்தூர் சென்று அங்கிருந்து பெரம்பலூர் செல்லும் சாலையில் பயணித்து தெற்குக்காடு கிராமத்தை அடைய முடியும். வாருங்கள், அனைவரும் விவேகானந்தர் சாமிகளை தரிசித்து அனைத்து வளங்களையும் பெறுவோம். 1 ரூபாய் கூட காசு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் 18 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்க வச்சாரு. அதையும் வந்து எந்த சிரமமே அந்த அது வாங்கின எக்ரிமெண்ட் போடுறேன், அந்த 3 வருஷத்துலேயே 2-3 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஆர்டரில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் செஞ்சோங்க. அது மாதிரி எதையும் நம்பி வந்து செஞ்சோம்னா கரெக்டாக அந்த நிகழ்ச்சியை கரெக்டாக முடிச்சு கொடுப்பாருங்க. சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.